வணக்கம் எனக்கு கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் இந்த ட்ரிங்க் ரெசிபி ஜவ்வரிசி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம் செய்கிறது ரொம்ப சிம்பிள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கு ரெண்டு கப் பால் எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஒன் ஹவராவது வந்து நல்லா சில் பண்ணியிருங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறப்போ அடுத்து மூணு ஸ்பூன் பவுடர்டு சுகர் ஸோ சுகரை பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க நிறைய சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வந்துடும் அடுத்து வந்து ஜவ்வரிசி சின்ன ஜவ்வரிசி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பெரிய யூஸ் பண்ணாதீங்க பாயசத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணாதீங்க குட்டியாக இருக்க ஜவ்வரிசி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோங்க ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஸோ அவ்வளோதான் சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஸோ பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஸோ ஜவ்வரிசி மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதோட சின்ன ஜவ்வரிசி யூஸ் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு வேளை மில்கை வந்து சில் பண்ணலை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நிறைய ட்ரிங்க் ரெசிபியோட லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்கள் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க் யூ